ஹாவ் யூஸ் மாத்தி யோசி வித் வித்யாலக்ஷ்மி. அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமிதமான ஒரு விஷயமாக ஒரு பக்கம் இருந்தாலும் பல ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போது சைனா பார்த்திங்கன்னா செயற்கை சூரியனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் ஆர்ப்பரிச்சிட்ருக்காங்க. பட் அது சைனாவினுடைய முயற்சி மட்டும் கிடையாதுங்க, மொத்தம் 30 நாடுகள் சேர்ந்து இந்த செயற்கை சூரியன் உருவாக்குற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதில் மெயினாக இந்தியாவோட ரோலும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த செயற்கை சூரியன் உருவாக்கும் போது அந்த ஹீட்டை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பிளாஸ்மா ரொம்ப ஜாஸ்தி ஹீட் ஆகிடுச்சுன்னா அது பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் முடியும். ஸோ அதை குளிர்விக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நம்ம எல்என்டி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி செயற்கையாக போகிற விஷயம் எல்லாமே நல்லதா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு உதாரணமாக ஜப்பானில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சில பூனைகள் வந்து பயங்கரமாக வித்தியாசமாக கத்த ஆரம்பிச்சது. இன்னும் சில பூனைகள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ குடுகுடுன்னு என்ன பண்ணும், டான்ஸ் ஆடும், ஓடும், ஆடும், அதுக்கப்புறம் மாடியில் மேலே மாடிக்கு போய் நின்று அங்கேன்னு கீழே குச்சி தற்கொலை பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பூனைகள் முதன்முறையாக தற்கொலை பண்ணினது இந்த ஒரு எவல்யூஷனில் தாங்க, இந்த ஒரு வளர்ச்சியில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூனைகள் மாதிரியே மனிதர்களும் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க, பைத்தியக்காரத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க, அவர்களும் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அது மாதிரி பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய உடம்பில் அதிக அளவு மெர்க்குரி கண்டென்ட் ஏறி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு அவங்க பார்க்குறப்போ, அந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த மெர்க்குரி கழிவு கால்வாய் வழியாக ஆற்றுக்கு போய் ஆற்றுலேருந்து கடலுக்கு போயிருக்கு. அந்த கடலுக்கு போனோடனே அது மீத்தைல் மெர்க்குரியாக மாறியிருக்கு. அந்த மீத்தைல் மெர்க்குரியை உட்கொண்ட அந்த கடல்வாழ் உயிரினங்கள், மீன், நண்டு, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பூனைகள் சாப்பிட, மனிதர்கள் வாங்கி உட்கொள்ள, அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாதாரண ஒரு மெர்க்குரி கலந்ததுக்கு இந்த ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அது நேச்சுரல் பியூர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பியூர் சோர்ஸில் நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அணுமின் நிலையங்கள்லாம் இருக்குல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டமை ரெண்டாக பிரித்து அதில் வரக்கூடிய எனர்ஜிலேருந்து தான் கரண்ட் எடுப்பாங்க. பட் சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாக ஒன்றாக்கி அந்த ஒன்றுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் டோட்டலாக கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட சூரியன் பார்த்திங்கன்னா 450 மில்லியன் ஆண்டுகள் இதே ஒரு உஷ்ணத்தோடு இதே ஒரு ஒளியோடு இருந்துட்டுருக்கு. இன்னும் இது எத்தனை ஆண்டுக்கு எத்தனை, அதாவது 450 கோடி வருடங்கள், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னா நிச்சயமாக இன்னொரு 500 கோடி ஆண்டுகள் இதே மாதிரி இதே ஒளியோடு இதே ஒரு வெப்பத்தோடு நிச்சயமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ஆற்றல் வேணும், நிறையா இது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரஜன் பாம், அது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாம்பில் இருக்கக்கூடிய அதே ஆபத்து தான் இதுலேயும் இருக்குது. ஸோ எதுவுமே எல்லாமே நல்லா சேஃபாக போகிற வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிகிரி என்னென்னா 50 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை சூரியன் உமிழுது. ஆனால் அதை விட 10 times அதிகமாக இந்த சீனா கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் சூரியனுடைய அந்த ஒளி இருக்குது, அந்த ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 120 மில்லியன் டிகிரி செல்சியஸ், அதுவும் பார்த்திங்கன்னா 101 செகண்டுக்கு ஓட அவுட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் 120 செகண்ட்ஸுக்கு ஓட விட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. பை 2035 இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதிலிருந்தே ஃபுல் ஃபேக்ட்ரிஸ்க்கும் நாங்கள் கரண்ட் கொடுப்போம், தேவைப்பட்டால் வி வில் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம அணு உலைகளெல்லாம் இருக்கே இது ஒன்றும் ஆபத்து இல்லையா அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட கேட்டபோது அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் மற்ற எல்லா விஷயங்களுமே அதிகம் நிலநடுக்கம் வராத பகுதிகளில் போய் சேர்ற மாதிரி தான் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் ஆபத்து இல்லைன்னு சொல்லலை, அந்த ஆபத்தை வராமல் இருக்க அதுக்கு ஏற்ற பகுதிகளில் நாங்கள் அதை வந்து டைவர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது மாதிரி எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆபத்து இருக்குது. இந்த செயற்கை சூரியன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எல்லாமே இட்ஸ் வெல் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதீத அறிவியல் வளர்ச்சி சில சமயம் இயற்கைக்கு எதிரானதாக மாறும் பொழுது மனித இனம் அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நன்றி.